மின் கட்டண உயர்வை கண்டித்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி போலீசாரிடம் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராகவும் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரியும் அதிமுக தொண்டர்கள் கோஷங்கள் எழுப்பினர். விடியல் கிடைக்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெயக்குமார் மின் வாரியத்தை சீரமைக்காத காரணத்தால் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். முழுமையான அளவுக்கு வந்து ஒரு சீர்படுத்தாமல் ஒரு சீரழித்து அதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வித்தை என்னன்னு சொன்னா உடனே மின்சார கட்டணத்தை ஏற்றுதான். தமிழக அரசு மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரியும் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை கண்டித்தும் அதிமுக சார்பில் விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஆக்குவதற்கு காட்டும் அக்கறை மக்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டவில்லை என குற்றம் சாட்டினார். முதலமைச்சராக ஆக்குவதிலே காட்டுகிற அக்கறை மும்முரம் இந்த நாட்டு மக்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த அரசு? தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் நாமக்கல் குமாரபாளையம் பிரிவு சாலையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பேசிய தங்கமணி, ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் வகையில் மின் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை உயர்த்தவில்லை என்றார். இப்பொழுது 3.5 ஆண்டு காலம் போய்விட்டது. 3 முறை மின் கட்டணம் உயர்த்தி விட்டார்கள். மின் கட்டண உயர்வு மற்றும் ரேஷன் கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயில் தட்டுப்பாடை கண்டித்தும் அதிமுக சார்பில் மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன்று தயாரித்த உருவ பொம்மையில் கருப்பு சட்டை அணிவித்தும் ஷாக் அடிப்பது மின்சாரமா மின் கட்டணமா என்று எழுதப்பட்டிருந்த தட்டியை கையில் பிடித்தபடி வைக்கப்பட்டிருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செல்லூர் ராஜு, வரி குதிரைக்கு இருக்கும் வரியை போல் வரியையும் மின் கட்டணத்தையும் உயர்த்தியுள்ளதாக விமர்சித்தார். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் புதுக்கோட்டையில் உள்ள திலகர் திடலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. லாந்தர் விளக்கினை சி விஜயபாஸ்கர் கையில் பிடித்தபடியும் அதிமுக தொண்டர்கள் சட்டையில் கருப்பு பேஜ் அணிந்தும் கருப்பு பலூன்களை பிடித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் திமுக அரசின் மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். மின் கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தளவாய் சுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.